சில தீர்க்க தரிசனங்கள் அங்கே ஓசியாவில் ஆண்டவர் சொல்கிறார் நிறைவேறும் என்று சொல்லி என்ன நிறைவேறும்னு சொன்னாரு அது எப்படி நிறைவேறுச்சு இதுக்கு நடுவில் அப்படிங்கிறத வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க ஓசியா பனிரெண்டு ஒன்றை வாசிங்க எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான் எய்த்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது நல்லா கவனிங்க இந்த ஒரு வசனத்தில் மூன்று நான்கு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு குறிப்பிட்ட அந்த கொரோனா பீரியடில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள இந்த வசனம் பனிரெண்டு ஒன்று நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுச்சு அதில் முதலாவது ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் என்ன இருக்குன்னா எப்ராயிம் காற்றை மெய்ந்து காற்றை பின்தொடர்கிறான் அப்படின்னு இருக்கு ஃபஸ்ட் காற்றை மெய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் காற்றை மெய்தல் என்றால் என்ன காற்றை மேய முடியுமா அப்படின்னு கேட்டால் லிட்ரலாக சொல்லுவோம் காற்றலாம் என்ன செய்ய முடியாது மேய முடியாது காற்றை பார்க்கவே முடியாது பிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது காற்றை மெய்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான் இருபத்தி மூணாம் சங்கீதம் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அவர் என்னை புள்ள இடங்களில் மெய்தல் என்றால் என்ன அப்படின்னா ஆகாரம் மெய்தல் என்றால் போஷித்தல் மெய்தல் என்றால் சர்வைவல் என்னை கத்தர் காப்பாற்றுவது ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆத்மாவுக்கு கத்தர் ஆகாரம் கொடுப்பது நல்ல வசனத்தை கொடுப்பது அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் மீனிங் லிட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சர்வைவலுக்கு அதுதான் கத்தர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் காற்றை மெய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனுஷன் காற்றுல தான் சர்வைவ் பண்ணுவான்னு அர்த்தம் காற்றில் தான் மற்ற என்ன போகிறான் வாழ போறான்னு அர்த்தம் இது எப்படிங்க சாத்தியம் காற்றுல போய் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த இருபது இருபத்தஞ்சி வருஷமாக மனுஷனுடைய மிக மிக முக்கியமான பிஸ்னஸில் ஒன்று காற்று காற்றை அடிப்படையாக கொண்டது தான் பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக சொல்லணுன்னா நாம் யூஸ் பண்ணுற செல்ஃபோன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன்லேருந்து பறக்கிற விமானத்துலேருந்து மிதக்கிற இருந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா வியாபாரமும் அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா காற்று அதுவும் இந்த கொரோனாவுக்கு பிறகு முழுக்க முழுக்க காற்றை நம்பி வாழுகிற ஜனங்களாய் நாம் மாறிட்டோம் என்னங்க சொல்கிறீங்க ஒரு பேசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்துருக்கிற ஃபைவ் ஜி இந்த ஃபைவ் ஜிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது நான் அது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இப்போது நம்ம செல்ஃபோன் பேசுகிறோம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுவோம் வீட்டிலருந்து அது ஒரு ஒயர் போகும் அந்த ஒயர் போய் வீட்டிலருந்து ரோட்டுக்கு போகும் அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும் அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை இப்போ ஒரு இருபத்தி ரெஞ்சு வருஷமாக கம்பி இல்லா தந்தி முறை ஒயர்லெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ செல்ஃபோன் இருக்குது இப்போ நீங்கள் செல்ஃபோனில் பேசுகிறீங்க வாட்ஸ்அப்பில் பேசுகிறீங்களோ அல்லது கால் பேசுகிறீங்களோ எப்படியோ எப்படி இன்னொருத்தருக்கு வேறு கண்டத்தில் இருக்கார் அமெரிக்காவில் இருக்கார் இந்தியாவில் இருக்காங்க எப்படி நீங்கள் பேசுகிறது அந்த செகண்ட்லேயே கேட்குது மேபி ஒரு செகண்ட் லேட்டாக கேட்கும் எப்படி உடனே கேட்குது எந்த விதமான ஒயர் கனெக்ஷனும் இல்லை அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் மோடு எது உங்கள் ஃபோன் வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி கையில் இருக்குது அவங்க கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நடுவில் நீங்கள் பேசுகிற வார்த்தை எப்படி அவங்களுக்கு போகுது எது இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மோடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை காற்று காற்றில் தான் எல்லாமே ட்ராவல் ஆகுது அத்தனையும் எதில் காற்று ட்ராவல் ஆகுது காற்றுல இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டெவலப் ஆகி நம்ம அனுப்புகிற வீடியோ இமேஜஸ் நம்ம இப்போ பிஸ்னஸ் இப்போ பிஸ்னஸ் முழுக்க முழுக்க ஆன்லைன் இல்லையா ஆன்லைன்னாலே காற்று தான் ஆன்லைனுங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே என்ன தான் காற்று தான் அது வைஃபையோ அல்லது மொபைல் டேட்டாவோ நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ எதா இருந்தாலும் காற்று தான் இன்னைக்கு காற்று தான் மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் காற்று இல்லாவிட்டால் இது போகாது நீங்க ஃபிளைட்ல போயிட்டே இருக்கிறீங்கல்ல திடீர்னு பாருங்க ஏர் பேக்கெட்ஸ் சொல்லுவாங்க அதாவது காத்து இல்லாத இடம் வந்தோன்னா ஃபிளைட் என்னவாகும் அப்படி கொஞ்சம் கீழே விழும் காத்து இருந்தால் தான் ஃப்ளைட்டே பறக்கும் காத்து இருந்தால் தான் கப்பலே போகும் இல்லைனா கப்பல் போகாது ஒரு இடமா தான் நிற்கும் காற்று இல்லாவிட்டால் ஃப்ளைட்டு கீழே விழும் காற்றை கிழிச்சிக்கிட்டு தான் போகணும் காற்று தான் பேஸ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி காற்று இது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த கடைசி நாற்பது ஐம்பது வருஷமாக இதுக்கு முன்னாடி கிடையாது நீங்கள் வாசிங்க எவ்வளோ துல்லியமாக நம்ம கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சுருக்கிறார் பாருங்கள் எபேசியருக்கு எழுத நிருபம் ரெண்டாம் அதிகாரம் எபேசியருக்கு எழுத நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க பாவங்களினாலும் மறைத்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகள் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆகாயத்து அதிகார பிரபுவாகி அப்படியே இருங்க யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா கையில் எனிபடி ஹாவ் தன் இங்கிலீஷ் ஒன் இங்கிலீஷ் வாஷன் வாசிங்க பார்ப்போம் ரெண்டு ரெண்டு பிஷியன்ஸ் டூ டூ ஒன்னு ரெண்டுலேருந்து வாசிங்க the prince of wind அல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க கிங்டம் ஆஃப் ஏர் இருக்கா வாசிங்க பவர் ஆஃப் த ரெண்டு மூணு அது ரெண்டு ரெண்டு பவர் ஆஃப் த ஏர் அதுதான் ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு இருக்குது சில வேர்ஷனில் விண்டுன்னு இருக்கும் சில வேர்ஷனில் ஏர்னு இருக்கும் தமிழில் வந்து ஆகாயத்து அதிகார பிரபுன்னு இருக்கும் கடைசி காலத்தில் கிரியை செய்ய போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா த பிரின்ஸ் ஆஃப் விண்ட் ஏர் காற்றை மிக முக்கியமாக கொண்டதான பிசாசினுடைய காரியங்கள் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு முழுக்க முழுக்க காற்றை அடிப்படையாக கொண்டது அதுவும் கொரோனாவுக்கு பிறகு ஸ்கூல் ஆன்லைன் ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் எதையும் அடிப்படையாக கொண்டதுக்கு இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் சொல்லக்கூடியதான எல்லாம் மொபைல் டிரான்சாக்சன் அத்தனையும் எல்லாம் பாருங்கள் த்ரூ பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டு இதுதான் மிக முக்கியமானது காற்று வேதம் சொன்ன கடைசி காலத்தில் காற்றை மேய்ந்து அந்த காலம் வந்துடுச்சு மிக துல்லியமாக காற்றைத்தான் நாம் இன்னைக்கு பேஸாக பயன்படுத்துகிறோம் கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றார் வருகையின் போது வருகை எப்படி நடக்கும் ரகசிய வருகை எப்படி நடக்கும் சொல்றோம் இல்ல வருகை வரும்போது கர்த்தர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார்னு இருக்கு ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தல் ஏழு ஒன்று ரெண்டு

நீங்க நம்பர்ஸ் வச்சிருக்கீங்கல்ல உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல ஐசி நம்பர் அந்த நம்பர் இந்த நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குல்ல எல்லாமே ஆன்லைன் எல்லாமே ஆன்லைனில் தான் வச்சுருக்காங்க த்ரூ ட்ராக்கிங் சிஸ்டம் காத்தையில் தான் வச்சு உங்களை ட்ராக் பண்ணுறாங்க எங்கே போனாலும் சிசி கேமரா ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை சேட்டிலைட் எல்லாமே த்ரூ காற்று தான் எல்லாமே காற்றை அடிப்படையை கொண்டது நம்மளை ட்ராக் பண்ணுறது நம்ம அக்கௌண்ட்ஸை ட்ராக் பண்ணுறது நம்ம மெயிலை ட்ராக் பண்ணுறது எல்லாமே காற்று கத்தர் என்ன பண்ண போகிறாரா வருகையின் போது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வேறு பிரிக்க போறார் பிரிக்கிறதுக்கு முன்னாடி கத்தர் என்ன செய்யறாருனா பூமியில் இருக்கிற மொத்த காத்தையும் பிடிக்கிறார் அதோட அர்த்தம் என்னன்னா எல்லா சேட்டிலைட் உட்பட எல்லாம் கொலாப்ஸ் ஆக போகுது கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்குன்னா சம் டேஸ் இது நடுவுல சில காரியங்கள் நடக்கும் எவ்வளோ அழகான விஷயத்தை கத்தர் எவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருக்கிறார் கரெக்டாக முத்திரை போடுவார் ஆண்டவர் இப்போ இவங்க காற்றை வச்சுக்கிட்டு நமக்கு முத்திரை போடுறாங்க எல்லாம் ஆன்லைன்ல தான் நமக்கு நீங்க போனவுடனே என்ன சொல்றாங்க ஒரு இடத்துல ஸ்கேன் நாலு ஸ்கேன் பண்ணுங்கன்றாங்க ஃபேஸ் எஃப்சிஆர் ஃபேஸ் ரெகனைஷன் சிஸ்டம் எஃப்ஆர் சிம்பாங்க எல்லாமே எடுத்து காற்றுல தான் ஸ்டோர் பண்ணுறாங்க க்ளவுடில் சேட்டிலைட்டில் தான் அவங்களை கண்காணிக்கிறாங்க காற்றை வைத்து இப்போ இவங்க முத்திரை போடுறாங்க கத்தர் காற்றை பிடித்து முத்திரை போடப் போகிறார் இது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் இப்போ அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முதல் படி நிறைவேறிகிட்டு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் இப்போ நமக்கு எல்லாமே ஆன்லைன் தான் ஈஸியாக இருக்குது பசங்களுக்கு ஸ்கூல் போடுறத விட ஆன்லைன் ஈஸியாக இருக்குது வீட்டில் சமைக்கிறத விட நமக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது ஈஸியா இருக்கு பேங்க்குக்கு போகிறத விட ஃபோனில் டிரான்சாக்ட் பண்றது ஈஸியாக இருக்கு லெட்டர் உட்காந்து எழுதுறத விட இமெயில் அனுப்புறது ஈஸியா இருக்கு இல்லை நமக்கு எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை காப்பி போடுறத விட ஃபோனில் எடுத்து அதை பாஸ் பண்றது ஈஸியா இருக்கு ஃபார்வேர்ட் பண்றது எல்லாமே காற்று எல்லாமே காற்று இப்போ நம்ம அந்த பனிரெண்டு ஒன்று கிட்ட வந்துட்டோம் இப்ப ஒரு இருபது வருஷமா இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது இதை ஆரம்பித்த இடத்துல இருந்து சொல்லிட்டே வரோம் இப்போ நம்மளை பிடிக்க போறாங்க பிடிக்க போறாங்கன்னு அப்போ அது நம்ம பெருசா தெரியல இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க பூமியில் உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆன்லைனாக மாறிடுச்சு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் இன்னும் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது இன்னும் வருகிற காலத்துல இப்போ ஆஸ்திரேலியா முழுக்க பேங்க்ஸ் ஃபுல்லா ஆன்லைன் பேங்க்ஸாக மாற்றிட்டாங்க கேஷ் டிரான்சாக்ஷனே கிடையாது நீங்கள் பேங்க்கு போய் பணம் போட்டு எடுக்கிறது ஏடிஎம் மிஷினே கிடையாது முழுக்க முழுக்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இப்பவே நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க ரோட்ல ஒரு பழக்கடைக்காரர் க்யூஆர் கோடு உட்காந்துருக்குறாரு நீங்க போய் பாருங்க கீரை வாங்கினா க்யூஆர் கோட் அவரே சொல்றாரு ஜிபேயில் அனுப்பிடுங்க ஏன்னா இப்போ அவருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பெரிய பெரியதான ஆயில் டிரான்சாக்ஷன்ல இருந்து ரோட்ல பழம் விற்கிற வரைக்கும் கியூஆர் கோட் வந்துருச்சு புரிஞ்சுக்கோங்க இது வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது நமக்கு இந்த டெக்னாலஜினோன்ன மண்டையில் ஒன்றும் ஓடாது நமக்கு டெக்னாலஜினு பெரிய சந்தோஷம் இன்னும் சொல்லப்போனால் இந்த டெக்னாலஜியில் நம்மளை இணைச்சி காட்டி உலகம் நம்மளை என்ன சொல்லும் பின் தங்கி இருக்கும் நீங்கள் என்ன இன்னும் உங்கக்கிட்ட ஜிபே இல்லையா அப்படின்னா நமக்கு என்னமோ உலகத்திலே ஒரு கேவலமான ஜந்து மாதிரி ஆகிட்டும் நம்ம கொஞ்சம் இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் தெரிஞ்சுக்காமல் ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் அப்படி நம்ம இருந்தோம்னா அவன் என்னது உங்ககிட்ட வாட்ஸ்அப் இல்லையா வாட்ஸ்அப் இல்லையாங்கிறது உங்க வீடு இல்லாமல் நடுத்தரில் நிற்கிறீங்களான் அவ்வளோ கேவலமான விஷயம் ஆயிடுச்சு நம்மளை கேட்கும் போது அப்படிதான் கேட்கிறான் உங்ககிட்ட இந்த ஆப் இல்லையா நம்ம இருந்தாலும் அவர் சொல்லிட்டு போறாரு நான் வேணா டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவேன் அவன் நம்மளை மாட்டி விட்டு போறதுல அவருக்கு அவரு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு இப்ப யாருக்கு இந்த ஆளுங்க அதே மாதிரி சொல்லுவாங்களா பாருங்க உங்ககிட்ட மொபைல்ல பைபிள் ஆப் இல்லையா டெய்லி ஒரு வசனம் அதை சொல்ல மாட்டாங்க பைபிளை பற்றியே பேச மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க காற்றை பின்தொடருகிற காலம் வந்துடுச்சு அதுவும் குறிப்பாக அந்த ரெண்டாவது லைன் சொல்லுது கொண்டர் காற்றை பின்தொடர்கிறாங்க கொண்டர் காற்றுனா இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா த வின் ஃப்ரம் த ஈஸ்ட்னு இருக்கும் அப்படி தானே இருக்குது பன்னிரெண்டு ஒன்றுல த ஒன் வின் ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும் கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காத்தை பின்தொடர்கிறான் இப்போ இது நான் இதை இப்போ தியானித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இது வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டு நீங்கள் எடுத்துக்க முடியாது இது எனக்கு இதை படிக்கும்போது தோணுச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண எல்லாமே த டெக்னாலஜி ஃப்ரம் வெஸ்ட் இது ஒரு பெரிய லாங் சப்ஜெக்ட் தானியல் சொல்லுவார் ஏழு ரெண்டு மூணில் பூமியின் நான்கு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தில் வீசியதுன்னு பாரு இந்த நான்கு காற்றுகளை ஒரு ஒரு காற்று வரும்போதும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ண எல்லா டெக்னாலஜியுமே டு ஃபோர் ஜி வரைக்கும் ஃப்ரம் வெஸ்ட்டு ஃபைவ் ஜி ஃப்ரம் ஈஸ்ட் ஹுவே நிறுவனத்தை சார்ந்தது ஃப்ரம் சைனா அடுத்து சிக்ஸ் ஜி வருது ஃப்ரம் ஜப்பான் ரெண்டுமே ஃப்ரம் ஈஸ்ட் இப்போ இந்த இதை இந்த அடிப்படையை தான் வேர்ல்டு ஃபாலோ பண்ணுது ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜிக்குள்ளே இருக்குது இதை வெஸ்ட்டு டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்குது டோட்டலாக இப்போ இது வந்து எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் இதுதான் அதுன்னு சொல்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லலை பட் ஃப்ரம் ஈஸ்ட் ஈஸ்டர்ன் டெக்னாலஜி கடைசி காலத்தில் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் எழும்பி வருவார்கள்னு வெளிப்படுத்தல் பதினாறு பதிமூணில் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு எழும்பி வரணும் இங்கே வசனம் சொல்லுது சொல்லுது ஒரு காற்று வரும் தானியல் ஏழு மூணில் நான்கு திசையிலிருந்து காற்று வரும் அதன் அடிப்படையை வச்சு சொல்கிறேன் டெக்னாலஜி ஃப்ரம் ஈஸ்ட் இப்போ இப்போ வேர்ல்டையே கவர் பண்ணுது கடைசி காலத்தில் சைனா சொல்றேன் தெரியும் மொத்த மார்க்கெட்டை யார் தான் சைனா வருது இது மொத்தம் இல்லாமல் சைனீஸோடைய செயலிங் ரூட் ஒன்று இருக்குது ரோடு ரூட் ஒன்று இருக்குது ரெண்டு போகிறான் சில்க் ரோடு ரூட்டுன்னு வேர்ல்டை கவர் பண்ணுறதுக்கு அதோடு கூட இந்தியா இது ரெண்டும் ஈஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொண்டர் காற்று வீசுகிற காலம் வந்துடுச்சு இப்போ கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமானது மொத்தம் காற்றை அடிப்படையாக கொண்டது இது அதில் உள்ளதான ப்ரூஃப் இதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியம் என்னென்னா எந்த ஒரு டெக்னாலஜியும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டோம்னா நல்லது தான் எதுவுமே கெட்டது கிடையாது அது இன்டர்நெட்டாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூரமாக வச்சுருங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிக்குள்ளேயே இருக்காங்க அப்படியே வாட்ஸ்அப்லேயே மூழ்கிடுறாங்க ஃபேஸ்புக்குள்ளேயே தான் இருப்பாங்க எப்பயா தான் வெளியே வருவாங்க அதில் ஒரு பெருமையாக சொல்லுவாங்க நீங்கள் எப்போவும் என்னை நெட்டில் பார்க்கலாம் ஆன்லைனில் பார்க்கலாம் நெட்டுன்னா வலை வலைக்குள்ளே என்ன தான் இருக்கும் எந்த ஒரு வலையை வீசினாலும் வலைக்குள்ளே என்னதான் இருக்கும் ஒரு இறை இருக்கும் மீனுக்கு வலை வீசினா மீன் இருக்கும் மானுக்கு வலை வீசினா மான் இருக்கும் எப்படியும் வலைக்குள்ளே என்ன இருக்கும் இப்போ நம்ம அத்தனை பேரும் நெட்டில் இருக்கோம் நெட்டில் இருக்கோம் அதை ஒரு பெருமையாகவும் சொல்கிறோம் நீங்கள் என்னை எப்போவுமே ஆன்லைனில் பார்க்கலாம் நீங்கள் எப்பவும் எனக்கு அனுப்பலாம் தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள் வெளியே வந்துருங்க அதுவும் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வாலிப பிள்ளைகள் பெரிய அந்த பசங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இன்டர்நெட்டை நீங்க அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படியே முழுக்க முழுக்க அதாவது அப்பா அம்மா கிட்டயும் சாப்பாடு ஊட்டணும்னா நீங்கள் ஒரு பெருமையாக வேற ஒன்று விஷயம் என்ன தெரியுமா அவன் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கிறான் அதாவது நீங்க உங்க பிள்ளைகிட்ட ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களால வீடியோ இல்லாமல் உங்க பிள்ளையை சாப்பிட வைக்க முடியலன்னா யூ ஆர் ஃபெயிலியர்ஸ் உங்க பிள்ளை உங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது இப்போ அந்த பிள்ளைகள் அதில் அடிக்ட் ஆகி அடிக்ட் ஆகி ஒரு இடத்துல இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜி உங்கள் பிள்ளையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக சாப்பிடுது உங்களுக்கு அது தெரியல அவன் என்ன வெப்சைட் போகிறான் உங்களுக்கு தெரியல எத்தனை வெப்சைட் சாட்டானிக் வெப்சைட்ஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு எத்தனை வெப்சைட் உங்கள் பிள்ளைகளை உள்ளுக்குள்ளே இழுத்து வச்சிருக்குன்னு தெரியுமா நிறைய பெற்றோருக்கு பாதிப்பு வருகிற வரைக்கும் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது அவங்க ஏதோ ஃபோனை வச்சுருக்காங்க ஃபோனை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இடத்துல உட்காந்து போன் பார்க்க முடியுதுன்னா அடிக்ட் ஆனால் மட்டும்தான் முடியும் நீங்க போய் பாருங்க சினிமா போகும்போது என்ன தேட்டரை போட்டு க்ளோஸ் பண்ணி இருட்டாக்கி அப்படியே உட்காரப்பான் அதில் கூட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது இன்டர்வல் விட்டுருவான் அதுலேயும் ஒன்னே நேரம் மொத்தமா உட்கார முடியாது நம்ம நெளிவோம் ஆனா பிள்ளையை பாருங்க ரெண்டு மணி நேரம் போனை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கு நீங்க கூப்பிட்றது கேட்க மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது எதுவுமே அப்பனா ஏதோ ஒன்னு இழுக்குது உள்ளே இருந்து புரிஞ்சுக்கணும் ஐயோ என் பிள்ளை ரொம்ப சாஃப்டு அவன் ரூமை விட்டு வெளியே வரமாட்டான் தப்பு நடக்குது தப்பு நடக்குது பிள்ளைனா ரூமை விட்டு வெளியே வரணும் விளையாடணும் ஏதோ தப்பு நடக்குது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் போய் பார்த்தா கண்ட கண்ட வெப்சைட்டை படித்து அவங்க சொல்லக்கூடியதுக்கெல்லாம் இது ஓகே கொடுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நம்ம படிக்காமே ஓகே கொடுப்போம்ல எல்லாத்துக்கும் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணும் அவன் என்ன கேட்குறானே தெரியாது ஓகே ம் உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன் ஓகே ம் உங்களுடைய மெயில் கான்டாக்ட் எல்லாம் நான் எடுத்துப்பேன் அப்புறம் உனக்கு வரக்கூடிய பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன் அதில் வேற அவன் கேட்குறான் உன் பாஸ்வேர்டை ஃபோனில் சேவ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ம் நம்ம எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் படிக்கிறது இல்லைல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கணும் அது எக்கேடு கட்டாலும் கவலை இல்லைல்ல நம்மளை விட நம்ம பிள்ளை இன்னும் மோசமாக இருக்கு ரீசன்ட் டேஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ரீசன்ட் டேஸில் பல பிள்ளைகள் சில விதமான பிசாசு கிட்ட மாட்டியிருக்கு இருக்கு அன்வான்ட் வெப்சைட்ஸ் படிச்சு நான் சொல்றது பான் வெப்சைட்ஸ் கிடையாது உடனே நீங்க என் பிள்ளை அதெல்லாம் பார்க்காது தேவ பிள்ளை உங்க பிள்ளைய நான் அப்படி சொல்லல நூதனமான காரியத்தை படிக்க போது புதுசு புதுசா கிரீக்ல இருக்க சாட்டானிக் பெயர் நீங்க பாருங்க அவன் உட்காந்து கிரீக்ல இருக்கிற சாத்தான் பேரை சொல்றான் ஸ்பெயின்ல இருக்கிற சாத்தான் பேர் சொல்றான் மூணாம் நூற்றாண்டுல இருக்க சாத்தான் பேரை சொல்றான் ஏசுநாதர் பேரை சொல்ல மாட்டான் அவனுக்கு இப்ப அதெல்லாம் தெரியுது கேட்டா அது கார்டூன்லையோ மூவிஸ்லையோ அதை பற்றிலாம் கொடுக்குறாங்க இப்போ உங்கள் பையனுடைய பிரச்சனை உங்கள் பொண்ணோட பிரச்சனை என்னென்னா ஸ்கூலில் இந்த கேரக்டர்ஸ் பற்றி தெரியாட்டி அவங்கள அங்கே தப்பாக நினைக்கிறாங்க ஏ உனக்கு இதெல்லாம் தெரியாதா இதெல்லாம் நீ பார்த்தது இல்லையானா இவனுக்கு இப்போ ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது ஸோ இவன் வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் பார்க்குறான் அவங்க என்ன பார்க்குறாங்கன்றதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் பெற்றோர் அவங்க பார்க்கறத நீங்களும் பாருங்க நீங்கள் பார்க்கறது தான் அவங்களும் பார்க்குறாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களை பார்க்க ரொம்ப கொள்ளுங்க வாலிபர்களுக்கு சொல்றேன் வாலிபர் பிள்ளைகளுக்கு பதிமூணு நீங்கள் சண்டே கிளாஸ் தான் ரொம்ப வீக்கா இருக்கீங்க இன்னும் நோவா கதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் நோவா கதைய சொல்றீங்க பதிமூணு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவன் பதினோரு வயசுல எலான் மாஸ்க பத்தி பேசுறான் பத்து வயசில் ஏஐ டெக்னாலஜி பற்றி பேசிகிட்டு இருக்கிறான் துபாயில் இருக்கிற டெக்னாலஜியை ஒம்போது வயசு பையன் பேசுகிறான் அவனுக்கு இன்னும் நோவா இன்னும் நோவாக்கதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க கதை வேணான்னு சொல்லலை கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகுங்க நீங்களும் வாங்க அப்டேட் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு உட்காந்து நீங்கள் சொல்கிற நோவா கதையை கேட்கறதுக்கு அவனுக்கு பிடிக்கல இன்றைக்கி உள்ள இன்னைக்கு உள்ள பிரச்சனையை சொல்லி கொடுங்க சபை அப்டேட் ஆகணும் அதாவது நீங்கள் அப்படியே டெக்னாலஜியில் வளருதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசி போடுறது மைக் போடுறது மட்டும் இல்லை நீங்களும் ஆகணும் அப்டேட்டு இன்னைக்கு அதான் நடக்குது பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்களுடைய ஒரு வீடியோ போதும் உங்களை அருவருப்பாக காட்டுவதற்கு உங்க ஒரு வீடியோ போதும் ஆன்லைன்ல நீங்க நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் எங்களை செய்யாது அது நடந்து நீங்கள் வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுத்து அதை ரிமூவ் பண்றதை விட அப்படி ஒன்று நடக்காமல் இருப்பது நல்லது நீங்கள் போய் சைபர்ஸ் இதுக்கு போய் யாரையோ பிடிச்சி அதை போய் டவுன்லோட் அதுக்குள்ளே ஒரு ஆயிரம் பேர் பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணிடுவோம் என்ன ஒரு வீடியோ வந்துருக்கு அப்படிம்பா அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படி ஒரு காரியத்தே செய்யாதீங்க அதுவும் குறிப்பாக வாலிப பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நூறு செல்ஃபி ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோன்னே தெரில கோணல் கோணன்மானலாம் வச்சுக்கிட்டு வாயும் கோணன்மானலாம் வச்சுக்கிட்டு அப்படிங்குது அப்புறம் கையை இப்படிங்குது அப்படிங்குது பாவம் தனியாக ரூமில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்குது அதுவே எடுக்குது அப்புறம் அதுவே டெலீட் பண்ணுது அதுக்கே பிடிக்கல பாவம் போல் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை எத்தனை ஃபோட்டோ எடுப்பிய ஒரு நாளைக்கு இந்த செல்ஃபி கடைசி காலம் பாவத்தில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு செல்ஃபியாக பாவம்னு கேட்குறீங்களா நான் சொல்லலை பவுல் தான் சொல்கிறார் திமத்தி கோயில் நிருபம் ரெண்டு ரெண்டாவது ரெண்டு திமம் ரெண்டு திமத்தியோ மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க மேலும் கடைசி நாட்களில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி என மனுஷர்கள் தற்பிரியராயும் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் தற்பிரியம்னா என்ன தற்பிரியத்துக்கு நல்ல எக்ஸாம்பிள் செல்ஃபி தன்னை விரும்புதல் அதுவே அதை பார்க்குது அதுவே அதை போட்டோ போடுது அதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு டெய்லி ஏதோ ஒன்னு தேவைப்படுது எதை வைக்கிறதுனும் தெரியல பாவமாக இருக்குது ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா சாப்பாடு வாங்கினோன்னா முந்தையெல்லாம் குடும்பம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் இப்போ ஜோம் பண்ணுறதில்ல இருங்க 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 அப்படின்ட்டு ஃபோட்டோ தான் எடுக்குது மேலே வச்ச இப்போ நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க போனோன்னா ஜோம் பண்ணுறதில்ல வச்ச உடனே யாரையும் சாப்பிட விடறதில்ல இருங்க 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 அப்படியே எடுத்து அதை ஸ்டேட்டஸில் போட்டு எல்லாரோடைய வைத்தறிச்சிலையும் கிளப்புறது அவன் ஒருத்தர் சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருப்பில்ல இல்லை வாங்க முடியாமல் ஒருத்தர் இருப்பான்ல அவன் பார்ப்பான் பார்த்துட்டு இதில் ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்காங்க எதை ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி ஒரு ஷார்ட்ஸையும் டி ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு குடும்பமாக நாங்கள் ரெண்டு புறப்பட்டு பிக்னிக் போகிறோம்னு ஒரு வீடியோ போடுறாரு ஸ்டேட்டஸில் யாருக்கு இந்த வீடியோ என்னப்போ கேட்டிங்கன்னா அந்த ஊர் திருடனுக்கு நாங்கள் வீட்டில் இல்லை குடும்பமாக புறப்பட்டோம் முடிஞ்சால் வந்துட்டு போ எதை ஸ்டேட்டஸில் ஸ்டேட்டஸ்னா என்ன அதுவும் தெரிய மாட்டேங்குது நமக்கு முதல்ல எதை வைக்கணும் ப்ரொஃபைல் போட்டோ என்ன வைக்கணும் அதுவும் தெரியாது எதை ப்ரொஃபைல் வைக்கணும் அதுவும் தெரியாது எதை ஸ்டேட்டஸ் வைக்கணும் அதுவும் தெரியாது எதை ஃபார்வர்ட் பண்ணணும் அதுவும் அந்த பன்னிரெண்டு ஓசியா பன்னிரெண்டு ஒன்று திருப்பி வாசிங்க எப்ராஹிம் காற்றை மெய்ந்து கொண்டர் காற்றை பின் தொடர்கிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் பொய்யையும் கேட்டையும் கேட்டையும் பண்ணி வர்த்திக்க பண்ணி பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அப்படின்னா என்னென்ன அர்த்தம் தெரியுமா இன்னைக்கு பண்ணுறீங்களே ஃபார்வேர்டு அதான் அது ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்புனா அதை உடனே வர்த்திக்க பண்ணுறது அது பொய்யா உண்மையா கேடா ஒருத்தனுடைய ஆத்மாவுக்கு தேவையா தேவையில்லாததா அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது சிலருக்கு ஃபார்வேர்டுங்கிறது ஒரு ஊழியம் காலையில் ஃபார்வேர்டுங்கிறது ஒரு ஊழியம் என்ன இருக்கு ஏதா இருக்குன்னு பார்க்கறதே இல்லை வந்த உடனே ஃபார்வேர்ட் போட்டு அடிச்சு தள்ளு குரூப் குரூப்பா அனுப்பு திருப்பி நான் ஃபோன் பண்ணி கேளுங்க என்ன அனுப்புனீங்க நான் பார்க்கலையே அனுப்புறவன் சொல்றான் நான் பார்க்கலையே அப்புறம் ஏன் எனக்கு அனுப்புன மேலே இஸ்ரேல் ரஷ்யான்னு போட்டிருந்துச்சு உனக்கு தேவைப்படுமே இஸ்ரேல் ரஷ்யானா எனக்கு என்ன தேவை அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் இதை வாங்குச்சு ரஷ்யா அதை வித்துச்சுன்னு இருக்கோம் அவனை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ரஷ்யானா எம்டி ஜெகனுக்கு டேக்கு அவ்வளோதான் அனுப்பி அனுப்பி விட்டுரு அதில் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற அந்த அந்த வசனத்தில் உள்ள உண்மைத்தன்மையை பாருங்கள் இன்னைக்கு உள்ள நியூஸ் எடுங்க நீங்கள் பார்க்குற டிவி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எக்ஸ்ட் அதாவது இன்ஸ்டாகிராம் எத்தனை வேணால் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு அடிப்படையாக கொண்டு தானே இருக்கும் ஒன்று பொய் இல்லை கேடு இன்னைக்கு அதான் நியூஸில் எயிட்டி பர்சன்ட் கவர் பண்ணியிருக்கு நல்ல விஷயமோ உண்மையான விஷயமோ இன்னைக்கு ஜனங்களால் விரும்பப்படுகிறது இல்லை இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ என் மெசேஜே இருக்குல்ல என் மெசேஜே நீங்கள் இப்படி போடுங்களேன் மகிமையின் மேல் மகிமை அடையலாம் பத்து பேர் தான் பார்ப்பான் பத்தே பேர் தான் பார்ப்பாங்க பர்சுத்தாவில் நிறைவது எப்படி ஒரு ஐம்பது பேர் பார்ப்பாங்க அடுத்து வரக்கூடிய பெரிய அழிவு ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க வாழ்றதுக்கு வீடியோ போட்டா ஒருத்தரும் பாக்குறது இல்லை இப்ப தமிழையில எப்படி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொலை நடங்கும் செய்தி எம்டி டி ஜெகன் நானே உள்ள போய் பாக்குறேன் நம்ம என்ன கொலை நடங்குற மாதிரி பேசணும் நிஜமா நான் சொல்றது உண்மை ஒரு நாள் ஒருத்தர் நீங்க என்னை வச்சு வீடியோ போடுறதுல நீங்க பாருங்களேன் ரொம்ப என் வீடியோ என்னுடைய டிவியை என்னோட சேனலை விட எல்லா சேனல்தான் நிறைய பார்ப்பாங்க காரணம் என்னென்னால் நான் வைக்கிற தமிழ்லனில் எதுவுமே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுனே வச்சுருப்பேன் இவங்க வைக்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்களேன் தூத்துக்குடி சம்பவம் எம்டி ஜெகன் கருத்து எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு நம்ம எங்கேயாவது பேசிட்டோமோ எதாவது ஒளறிட்டோமா ஃப்ளோவில் போய் அந்த வீடியோவை பார்த்தா அது தூத்துக்குடி சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ அதுக்கும் தூத்துக்குடிக்கும் சம்மந்தமே இல்லை அப்புறம் அந்த சேனல்காரரோடைய இதுக்குள்ளே போய் கண்டுபிடிச்சி அவருடைய காண்டாக்ட் நம்பரை எடுத்து அவரை ஒரு ரெண்டு பேரை வச்சு பிடிச்சி ஏன் ஏன் இதை போட்டிருக்கா அப்படின்னா சாரி சாரி எடுத்துடுறேன்றான் ஏன்டா வச்சேன்றதுக்கு காரணமே இல்லை ஏன்டா லேட்டாக வந்தால் கொஞ்சம் லேட்டாயிடுச்சிம்மா இல்லை பையன் லேட்டுக்கு காரணமே இருக்காது ஏன் லேட்டாக வந்த கொஞ்சம் லேட் லேட்டாயிடுச்சே இவரும் சரி சரி போன்றுவார் அந்த மாதிரி என்ன நீங்களும் அதுக்கு காரணம் யாருன்னால் நீங்கள் தான் நீங்கள் யாருமே நல்ல செய்தியை பார்க்குற இடத்துல இல்லை நல்ல செய்தி போட்டு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு ஒரு தமிழில் கொடுங்க நீங்க உள்ளே போக மாட்டீங்க நீங்க போடுறது வச்சிருக்கான் இப்போ தமிழில் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா ஒன்று பொய் இல்ல கேடு இந்த ரெண்டு வச்சா தான் ஜனங்களோட இன்ட்ரஸ்ட் நியூஸ் உடனே அது என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சற்று முன் வந்த திடுக்கிடும் செய்தி உள்ள நீங்க போய் பாருங்க அர்த்த பழசா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா இருக்கும் சமீபத்தில் ஒரு நியூஸ் போட்டாங்க அதில் வந்து என் பையன் நடந்த சம்பவம் பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு போட்டு அது எப்படி போட்டிருக்காங்க தமிழ்நாடு பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை நற்செய்தி நல்ல செய்தி அப்படின்னு போட்டான் என் பையன் அதை தலைப்பை மட்டும் பார்த்துட்டு சொன்னான் அப்பா நாளைக்கு ஸ்கூல் லீவ் ஆ அப்படின்னா நான் சொன்னேன் உள்ளே போய் பாருன்னு உடனே அவன் சொன்னான் இல்லை அப்லோட் பண்ணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஆகுது அப்படின்னா நான் சொன்னேன் உள்ளே போய் பாருன்னு ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி உள்ள போனா அது போன வருஷத்து செய்தி அதை இப்ப திருப்பி இப்ப ரீ அப்லோட் பழைய நியூஸ் என்ன பண்றாங்க ரீ அப்லோட் எதை பண்றா திடுக்கிடும் செய்தி ஒன்று கேடு இல்லை பொய் தயவு செய்து சொல்றேன் விசுவாசிகளுக்கு அவன் பண்ண உலகத்தான் பண்றான் பண்ணிட்டு போட்டான் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்றதை நிறுத்துங்க முதல்ல ஊழியக்காரங்களை பத்தியோ விசுவாசியை பத்தியோ அன்வான்ட் செய்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் உண்மை தெரியாது உங்களுக்கு யூடியூப்ல வர்றது எல்லாம் உண்மை வாட்ஸ்அப்பில் உடுறது இந்த கொரோனா நேரத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில் ஒரு நமக்கு ஒரு பத்தாயிரம் டாக்டர்ஸ் இருந்தாங்க கொரோனா கிருமி சுடுதணியில் அதை போட்டு குடிச்சு அந்த ஆவியை பிடித்தால் கொரோனா முடிஞ்சு போச்சுன்னு இதை நம்பி ஒரு ஆள் வீட்டில் சுடுதண்ணி போட வழி இல்லை போல் இந்த டீ கெட்டில் இருக்கும்ல டீ கெட்டில் அதை சூடாக்குனா வெளியே அப்படி புகை வரும்ல அதில் மூக்க வச்சுக்கிட்டு நிற்கிறார் எந்த அளவுக்கு வாட்ஸ்அப் அவரை மாற்றி வச்சிருக்கு பாருங்க இதுதான் நம்ம அந்த மாதிரி நீங்க வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் உண்மைன்னு உடனே ஃபார்வேர்ட் பண்றதை தயவு செய்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்று அந்த செய்தியுடைய உண்மை தன்மையை பாருங்க ரெண்டாவது அது இன்னொருத்தருக்கு புரோஜனமானு பாருங்க புரோஜனம் இல்லாத செய்திகளை ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க எதுக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ண விரிவா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க உலகத்திலே ஒரு செய்தியை முதல் முதல்ல ஒருத்தன் ஃபார்வேர்ட் பண்ணான் சரியா எங்கே ஃபார்வேர்ட் பண்ணா நோவாவோடைய டென்ட்டுலேருந்து ஃபார்வர்ட் பண்ணான் போய் அப்பாவை பார்த்துட்டு அந்த மெசேஜை ரெண்டு பேருக்கும் அவன் ஃபார்வர்ட் பண்ணான் அப்பா இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு ஃபார்வேர்ட் பண்ணான் அந்த ரெண்டு பேரும் தொடர்ந்து ஃபார்வேர்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க அந்த மெசேஜை அங்கேயே ட்ராப் பண்ணிட்டாங்க போய் அப்பாவுடைய நிர்வாணத்தை மூடிட்டாங்க முடிவு என்னவாக இருந்துச்சுன்னா அந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணனுடைய சந்ததியை நாசமாக போச்சு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண சந்ததி நாசமாக போச்சு அதை ஒன்றும் அப்படியே மூடி போட்டான்ல அந்த ரெண்டு பேரும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கி அதே ஃபார்வர்ட் மெசேஜ் தான் வேறு ரூபமாக இருக்குது அவ்வளோதான் எதை ஃபார்வர்ட் பண்ணும் எதை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும் கர்த்தருடைய வார்த்தையை ஃபார்வர்ட் பண்ணுங்க சுவிசேஷத்தை ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்காரு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லியிருக்கார் அதை செய்யுங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதை ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபார்வேர்ட் பண்ண தேவை இல்லாததை ஃபார்வர்ட் பண்றீங்க ஒருவேளை நீங்க ஃபார்வேர்ட் பண்றது பொய்யா இருக்குமானால் அந்த கேட்டை பரப்பினதுக்கான தீங்கும் உங்கள் மேல் வரும் நீங்க அனுப்புனது பொய்யா இருந்துச்சுன்னா கேடா இருந்துச்சுன்னா ஒருவேளை அவனை ஆத்மா இடல் அடைஞ்சிச்சுனா இடல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ பைபிள் சொல்லியிருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தேவையான காரியங்களை மட்டும் ஒருத்தனுடைய ஆத்மாவுக்கு ப்ரோஜனம் இல்லையா எந்த ஒரு காரியத்தையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் அதனால் உங்களுக்கு தீங்கு தான் வரும் பன்னிரெண்டு ஒன்று ஓசியாவின் புஸ்தகம் காலம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது அதே வசந்த திருப்பி வாசிங்க பாம்பு காற்றை தீங்கு கொண்டல் காற்றி பின் தொடருகிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரிய உடன்படிக்கை பண்ணுகிறான் அசிரிய கூட உடன்படிக்கை அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த தீர்க்க தர்சனம் எப்போ நிறைவேறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும்போது இஸ்ரவேலுக்கும் அசிரியாவுக்கும் உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு இது கிட்டத்தட்ட மோர் தென் டூ தௌசண்ட் டீ த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் கழித்து நடக்கிற ஒரு சம்பவம் அசிரியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடியதானே இந்த யுஏஇ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் ஆசிரியர்கள் சீரியர் சீரியா அதை தாண்டி அந்த பக்கம் இருக்கிறவங்க அசிரியன்ஸ் அசீரியன்ஸ் இது பைபிளில் உள்ள ஆசிரியா காலம் பைபிளில் ஆசிரியனோடு கூட உடன்படிக்கை பண்ண ஆள் யார்னா யாக்கோபு லாபானோடு கூட பெயர் சபாவில் உடன்படிக்கை பண்ணினார் அவன் சீரியன் சீரியன் ஆகிய லாபான் அப்படின்னு இருக்கு அதற்கு பிறகு நடந்ததான மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை இது இந்த உடன்படிக்கை எப்போ நடந்துச்சுன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ட்ரம்ப் வந்த பிறகு நடந்ததான உடன்படிக்கை இதில் என்னங்க அவ்வளோ விசேஷம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னு இது கடைசி கால அடையாளம் கடைசி காலத்தில் இப்படி ஒரு உடன்படிக்கை நடக்கும் என்பது ரெண்டாவது இந்த உடன்படிக்கையெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேவலர்கள் இவங்க அத்தனை பேரும் இருபத்தி ரெண்டு அரபு நாடுகளும் அவர்களுக்கு எதிர்ப்பு அவங்களுடைய பாஸ்போர்ட்ல கூட இஸ்ரேல் தேசத்துக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருக்கோம் திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னே போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு எதிர்ப்பு ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி அவங்களோட கூட என்ன நடக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்கும்னு அந்த உடன்படிக்கை இப்போதான் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷமா அந்த உடன்படிக்கை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்தும் கிடையாது அவங்க வந்த பிறகு அந்த உடன்படிக்கை கிடையாது அவங்கள பழியாக எதிர்க்கிறவங்க தான் இருந்தாங்க அவங்க நாட்டுக்கு போகக்கூடாது அவங்க நாட்டுக்கு மேலே விமானம் பறக்கக்கூடாது அவங்க விமானம் இவங்க நாட்டுக்கு மேலே பறக்கக்கூடாது பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இதுக்கு நடுவில் பைபிள் சொல்லுது அஸ்ரியாவோடு கூடு அவர்கள் எப்ராயிம் இஸ்ரவேல் உடன்படிக்கை செய்யும் என்று வேதம் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது இதெல்லாம் வந்து ஏதோ உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நீங்கள் பார்க்குறீங்க பைபிள் இதை ஒரு அடையாளமாக சொல்லுது கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அடையாளமாக வேதம் சொல்லுது இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்த பிறகு இந்த உடன்படிக்கை நடக்கும் என்று வேதம் சொன்னபடி துல்லியமாக உடன்படிக்கை நடந்துருச்சு ஆனால் இந்த உடன்படிக்கை நடக்கும் போதே நாங்கள் எங்களுடைய வீடியோலையும் பத்திரிகையிலையும் எழுதுனோம் இது ஒரு டெம்பரவரி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த உடன்படிக்கை என்பது ஒரு கடைசி காலத்தின் அடையாளம் இதற்கு பிறகு இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் அவர்கள் கூடுவார்கள்னு அது சகரியால் இருக்குது சொன்னபடி இப்போ இஸ்ரேவேலுக்கு விரோதமாக கூடியாச்சு எல்லா நாடுகளும் வந்துருச்சு ஆனால் பனிரெண்டு ஒன்று வேதம் சொன்னபடி நிறைவேறி விட்டது கடைசி அந்த வசனம் என்ன சொல்லுது அசிரியோடு கூட உடன்படிக்கை செய்வோம் கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் ரெண்டு காரியம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து எகிப்து இஸ்ரேவனுடைய நம்பர் ஒன் எதிரி நாசர்னோ இருந்தார் நைன்டீன் செவன்டி டூ வரைக்கும் அவர் தான் சொன்னார் இஸ்ரேவேல் ஒரு தேசத்தை ஒழிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார் அவ்வளோ பெரியதான இஸ்ரேவேலுக்கு எதிரான ஒரு நாடு எகிப்து நம்பர் டூ எகிப்துக்கு எண்ணெய் கொடுக்குற அளவுக்கு இஸ்ரேவேல்கிட்ட வளம் கிடையாது அன்னைக்கு எகிப்து சுயஸ் கால்வாய் இருக்குது அவங்க கிட்ட தேவையான எல்லா வளமும் இருக்குது அவங்களுக்கு என்ன வேணும்னா மற்ற அரபு வந்து வாங்க முடியும் பக்கத்துலேயே சவுதி இருக்குது பக்கத்துலேயே பஹ்ரைன் இருக்குது வாங்க முடியும் அவங்க நினச்சா எங்கேருந்து வேணால் வாங்கலாம் ஆனால் பைபிள் சொல்லுது இருந்து என்னை எகிப்துக்கு போகணும் இது நடக்குமா லைஃப்பில் முதல்ல இஸ்ரவேல்கிட்ட அவளை என்ன இருக்கணும் ரெண்டாவது எகிப்து போய் இவங்ககிட்ட வாங்கணும் அது அதை விட பெரிய விஷயம் ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிற அரபு நாடுகள்ட்டே அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் பைபிள் சொன்ன மாதிரி துல்லியமாக தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எகிப்துக்கு இஸ்ரவேலிலிருந்து என்னை கொண்டு போக பட்டாச்சு இப்பவும் போயிடுச்சு இது லேவியதான் மெத்தட் அப்படின்னு பேர் லேவியது என்ன என்னன்னா பைபிளில் கடல் பாம்பு அப்படின்னு இருக்கு கடல் பாம்புனா என்னன்னா எகிப்து இஸ்ரேலுடைய எண்ணெய் கிணறுலருந்து கடல் வழியாக ஒரு பைப் போகிறத காட்டுவாங்க பாருங்க ஒரு பெரிய பைப் வழி அதை போகுது பாருங்க பெரிய பைப்பு கடலுக்கு அடியில் எகிப்துக்கு எண்ணெய் இன்னும் போகுது இப்போவும் இருக்குது இந்த 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 இருக்கு நடந்துகிட்டு இருக்குது அது எப்போ வந்துச்சுங்கிற நியூஸ் தான் பக்கத்தில் இருக்குது வேதத்தில் சொன்னபடி மிக துல்லியமாக எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போக்கப்பட்டாகி விட்டது வேதத்தில் சொன்னபடியே துல்லியமாக இது எல்லாம் சாத்தியம் இருக்கா உலக பிரகாரமாக நடப்பதற்கு சாத்தியம் இருக்கான்னு அப்படின்னா இஸ்ரேல் என்பது நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு விரோத நாடு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல இருந்து அதை ஒளிச்சு கட்டணுங்கிறத ஆறு யுத்தம் நடந்திருக்கு இது வரைக்கும் ஒளிச்சு கட்டுறதுக்கு இதுக்கு நடுவுல ஒரு உடன்படிக்கை நடக்குங்கிறாரு எகிப்துக்கு என்னை போகிறாரு இதெல்லாம் நடக்குமானு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா நோ சான்ஸ்வாங்க அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படிம்பாங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை இடம் நிற்கும் அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஆனால் நடக்கும் அது நிறைவேறும் எப்படின்லாம் கேட்கக்கூடாது பல நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார் சில விஷயங்களை சொல்லியிருப்பார் அவர் சொன்னதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது திடீர்னு யோசேப்பு கிட்ட சொல்லிட்டார் பதினோரு சகோதரரும் உன்னை வணங்குவார்கள் மறுநாள் காலையில் அவன் தான் அடித்தான் யார் வணங்குவான் சொம்மாடி அடிச்சிட்டான் அடித்து குழியில போட்டான் பத்தாவதுக்கு வித்துட்டான் இஸ்மவெல்ட்டை வித்துட்டான் எகிப்துக்கு போயாச்சு இப்போது யோசேப்புக்கு என்ன தோணணும் இந்த வாக்கு தத்தம் சொல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இவர் சொன்னதை தான் போய் சொன்னார்ங்க ஆனால் ஒன்று மட்டும் உண்மை எனக்கு மாற்றி நடக்கும் எதிராக நடக்கும் யார் என்ன நேசிப்பாங்க இல்லை யார் என்ன சேவிப்பாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே எனக்கு எதிராக மாறுவாங்க எது எனக்கு கத்தர் கிடைக்கும்னாரோ அது கிடைக்காத இடத்துக்கு போயிடும் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும் நான் விசுவாசிக்க வேண்டியது சூழ்நிலையை அல்ல நான் விசுவாசிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை ஏன்னா சூழ்நிலை மாறும் வார்த்தை மாறவே மாறாது அது சொன்னது கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் சொன்னால் அது நடக்கும் அவ்வளோதான் எப்போ நடக்கும் ஏன் நடக்கும்லாம் கேட்கவே கேட்காதிய நடக்கும் ஒரு நாள் வந்தது அத்தனை பேரும் இவன் இருக்கிற இடத்துக்கு வந்து வணங்கினாங்க அவன் நினச்சா நம்ம இருக்கிற இடத்துல அவங்க வணங்குவாங்கன்னு கர்த்தர் அப்படியே மாத்திட்டாரு அவன் இருக்கிற இடத்துக்கு எல்லாரையும் வந்து வணங்க வச்சாரு அந்த தேவன் இன்னைக்கும் நமக்கு சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது என்ன வாக்கு தத்தமோ அது எப்படி சொல்லியிருப்பாரோ அது வாக்குத்தம் பண்றது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது சொல்லிட்டாரா நாம் எதையும் பார்க்க கூடாது வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கணும் ஆபரகாம் விசுவாசித்தான் விசுவாசிப்பதற்கு ஏது இல்லாத போது விசுவாசித்தான் அப்படிதான் பைபிள் சொல்லுது அதே தேவன் இன்னைக்கும் யோசித்து பாருங்க யாராவது நினைப்பாங்களா எகிப்துக்கு இருந்து என்ன போகும்னு கர்த்தர் சொன்னா நம்ம காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஐநா சபை இருக்கு எகிப்து இஸ்ரேவேல் அப்படி இருக்கு இப்படி இருக்கு இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒரு நாள் ராத்திரியில மாற்றி மறுநாள் கொண்டு போவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அல்ல லூயா பன்னிரெண்டு ஒன்று கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் நிறைவேறி விட்டது இதுவரைக்கும் இந்த டைம் லைனில் கர்த்தர் சொன்ன நடந்த காரியங்கள் இன்னும் ரெண்டே ரெண்டு காரியம் இருக்கு அதை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் நடக்க போகிற காரியங்கள் ஏன்னா அடுத்த டைம் லைனில் இது வருது வாசிங்க கோயில் புஸ்தகம் ஒன்றாம் ஆறாவது அஞ்சாவது வசம் ஆறாவது வசனத்தை வாசி விழித்து அழுங்கள் திராட்சரசம் குடி இல்ல அஞ்சாவது வசனம் வாசி வெறியரே அஞ்சாவது வாசிக்கிறீங்க ஆறா அஞ்சு ஆறு ஆறு வாசிங்க

அதன் கடவாய் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் பற்கள் அப்படின்னு இருக்கு யார் வரப்போகிறா இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்க்க தர்சனம் தான் அங்கே உரைக்கப்பட்டிருக்கு முதல்ல இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது போலிருந்தது கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் உம் வாய் நல்லா கௌனிங் அதன் வாய் சிங்கத்தின் வாய் போலவும் இருந்தன இருந்தன யாரை பத்தி இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வந்தன அப்படின்னு இருக்கு ஒன்றாவது வசனத்துல இங்கே நீங்க வாசிச்ச யோவேல் ஒன்னு ஆறுல ஒரு பெரிய ஜாதி என் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிறது அப்படின்னு இருக்கு துஷ்ட சிங்கத்தின் பற்கள் அங்கே வாய் சிங்கத்தின் வாய் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா வெளிப்படுத்தல் பதிமூணில் வரப்போகிற மிகப்பெரியதான வல்லரசு மிகப்பெரிய கவர்மெண்ட் யூரோப்பியன் யூனியனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு இது என்ன சொல்கிறீங்க எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுனிங்க இப்போ நீங்கள் பார்க்குற வார் இருக்குல்ல இந்த வார் லீட்ஸ் டு தேர்ட் வேர்ல்டு வார்க்கு லீடு போகும் இது அப்படியே மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆரம்பித்த இடம் வந்து அப்படிப்பட்டதான ஒரு இடம் எதுக்குன்னா இஸ்ரேவேல் மலைக்கு விரோதமாக ஆரம்பிச்சிருக்கு கத்திரக்கு சித்தமான நாள் நாளைக்கு இல்லை நாளைக்கு நாளைக்கு மறுநாள் இந்த தொடர் கா காரியத்தில் நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றி பார்க்கலாம் பர்டிகுலராக அந்த வார் பற்றி ஸோ இந்த வார் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வார் லீட்ஸ் டு தேர்ட் வேர்ல்டு வாராக இருக்கும் அதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக ரெண்டு சம்பவம் நடக்கும் ஏற்கனவே நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஒரு வேளை கேட்டிருப்பீங்க ஒன்று இந்த யுத்தத்தின் முடிவில் புது வல்லரசு உருவாகும் நியூ சூப்பர் பவர் ஒவ்வொரு உலக யுத்தம் முடியும் போதும் ஒரு சூப்பர் பவர் வரும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடியும் போது யூகே சூப்பர் பவராக மாறிச்சு செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது அமெரிக்கா சூப்பர் பவராக மாறிச்சு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா தான் இருக்குது இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு பொருளாதாரத்திலும் வீழ்ச்சி விழுந்துருச்சு இப்போது மற்ற காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்குது அமெரிக்காவுடைய கடன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முப்பத்தி மூணு ட்ரில்லியன் கோடியை தாண்டிடுச்சு ஸோ அடைக்க முடியாத இடத்துக்கு அமெரிக்கா போயிடுச்சு ஸோ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பிரிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிரிக்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி ஆரம்பிச்சு இப்போ இருபத்தி ரெண்டு நாடுகள் அதோடு கூட சேர்ந்துருக்கிறாங்க இது ஒன்றுத்துக்குமே ஆகாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது சும்மா அப்படி எழும்பி வரும் ஆனால் அடுத்து வரக்கூடிய கரன்சி இவங்க தான் யூரோப்பியன் யூனியன் மூணாவது வல்லரசாக ஏன்னா பைபிள் படி பத்து கொம்பு உள்ள ஏழு தலை உள்ள ஒரு மிருகம் ஒரு ராஜ்யம் தான் எழும்பி வரணும் பத்து கொம்புனா பத்து ராஜா ஏழு தலைனா ஏழு மலை அந்த வெளிப்படுத்தல் பதிமூணுலேயே இருக்குது எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பத்து கொம்புனா இவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் பத்து நாடுகள் இருக்குது இவங்களுக்கு அதே மாதிரி கிட்ட தான் ஏழு தலை உள்ள நகரம் இருக்குது இட்டாலி ரோம் ஏழு தலை உள்ள நகரம் இருக்குது ஸோ இவங்க தான் அடுத்து எழும்பி வரணும் பைபிள் கணக்கு படி இவங்களுடைய கரன்சி அது டிஜிட்டலாகவும் இருக்கலாம் டிஜிட்டல் கரன்சியாக மாதிரி யூரோ என்று சொல்லக்கூடிய இவங்க தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம் மிக முக்கியமான உக்ரைனை நேட்டோக்குள்ள கொண்டு வந்து உக்ரைனை யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே கொண்டு வரணும்னு இவங்க பண்ணதுடைய விளைவு தான் ரஷ்யா வாரே ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ இவங்க தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடியும் போது இவங்க சூப்பர் பவராக மாறுவாங்க இவங்க தான் இந்த கவர்மெண்ட்ல தான் வரப்போற யூரோப்பியன் யூனியன்ல தான் கடைசியாக வரக்கூடிய ஒரு கிங் அவன் தான் பைபிள் சொல்லக்கூடிய ஆன்டி கிரைஸ்டாக இருப்பான் அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பி தேவாலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் இதுதான் யோவேல் ஒன்று ஆறில் இருக்கு வேதம் சொல்லுது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி ஏன்னு கேட்டால் இப்பவே இவங்க கிட்ட நாடு இருக்கு யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருபத்தெட்டு பிளஸ் உக்ரைன் இருபத்தி ஒம்போது இன்னும் சில நாடுகள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க சேரும்போது ஒரு பெரிய கூட்டம் பலத்த ஜாதி எல்லாரும் ஒன்றா சேருவாங்க இதுலயே பாருங்கள் பிரான்ஸ் இருக்கு பிரான்ஸ் ஒரு மிகப்பெரியதான இராணுவ காரியங்கள் அதே மாதிரி இட்டாலி இருக்கு அதே மாதிரி இவங்ககிட்ட வந்துட்டு யூரோப்பியன் யூனியனுக்குள்ள மற்ற நாடுகளும் கலந்துருக்கு எல்லாம் இருபத்தொம்பது நாடு இருக்கு ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஜாதியாக எழும்பும் போது கடைசியாக இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஆன்டி கிரைஸ்ட் சூப்பர் பவர் அந்த ஆன்டி கிரைஸ்ட் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவான் அந்த கிங்டம் இது இதை நாங்கள் ஒரு ப்ரூஃபோட தனி மெசேஜாவே இது இருக்குது ஒரு வேலை பார்க்க விரும்புனா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஆன்லைனில் இருக்குது ஸோ இதுதான் யூரோப்பியன் யூனியன் அடுத்து வரக்கூடிய யோவேல் ஒன்று ஆறு எண்ணி முடியாத பலத்த ஜாதி எழும்பி வரும் என்று வேதம் சொல்லுது ஸோ இப்போது இந்த ஒரு கவர்மெண்ட் தான் அடுத்து எழும்பி வர வேண்டியதான ஒரு கவர்மெண்ட் இப்போ இவங்க வந்துட்டு இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அந்த இஸ்ரேல் ரஷ்யா பிரச்சனையில் இப்போ இவங்க நுழைஞ்சிருக்காங்க இப்போதான் உள்ள வந்திருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே பெரிய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது இவங்களுக்குள்ளேயே இப்போது யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் யாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெலாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அடுத்த சூப்பர் பவராக இவர்கள் தான் உருவாகி வரணும் வேதத்தின்படி கணக்கின்படி அடுத்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு இதுதான் எழும்பி வரணும் இப்போ அந்த ஜாதி அதாவது அந்த நாடு ரெடியாக இருக்கிறது எழும்பி வருவதற்கு ரெடியாக இருக்குது இவங்க இன்னைக்கு நேரத்தில் ஏறக்குறைய ஒரு ஐம்பது வருஷமாக இதுக்கான ஆயத்தத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இப்போ ரெடியாகி அடுத்த சூப்பர் பவராக உருவாவதற்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க நாள் கர்த்தருடைய நாள் இருக்கிறது அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது இது நடந்து கொண்டிருக்கும் போது ஓசியா புஸ்தகத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை கர்த்தருடைய நாள் சமயமாக இருக்கிறது என்று ஓசியா புஸ்தகத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை யோவேலில் ஆரம்பிக்குது ஒன்று பதினஞ்சு யோவேல் ரெண்டாவது வாசிங்க யோவேல் திரிகசன புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க என் பரிசுத்த குடிகள் தத்தளிக்க கடவர்கள் ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது கர்த்தருடைய நாள் வருகிறது அது சமீபமாய் இருக்கிறது ரெண்டாவது மூணாவது வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் புஸ்தகம் அவைகள் அவைகளுக்கு முன்னாக பதினோராவது வசனம் கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார் அவருடைய பாளைய மகா பெரிது அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும் அதை சைக்கிரவன் யார் அந்த ரெண்டு அதிகாரத்துல மூணு தடவை கர்த்தருடைய நாள் சமயமா இருக்கிறது கர்த்தருடைய நாள் சமயமா இருக்கிறது கர்த்தருடைய நாள் சமயமா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு வந்த ஆண்டவர் ஓசியா புஸ்தகத்தில் கத்தருடைய நாள் வருது அப்படின்னு சொல்லலை இந்த சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு வரும்போது யோவேலில் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு கர்த்தருடைய நாள் இருக்கிறது சரி இந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது என்ன கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்கிறோம் பொதுவாக நிறைய பேர் கர்த்தருடைய நாளுங்கிறத ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க வாசிங்க ரெண்டு பேரின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ரெண்டு பேதின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க

சபை எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு ஆண்டவர் ரகசிய வருகையை பற்றி சொல்லலை வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க திருடனை போல வருகிறேன் வருகிறேன் நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை கொள்ளுகிறவன் பாக்கியவான் இது எப்ப நடக்கிற சம்பவம் வெளிப்படுத்தல் பதினாறு சம்பவம்னா அடுத்த வசன வாசி அப்பொழுது எபிரேய பாஷையிலே எப்ரேய பாஷையிலே அர்மேகதோன் எனப்பட்ட அர்மேகதோன் எனப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தார் இது அர்மேகதான் யுத்தத்துக்கு முன்னாடி இயேசு வருகிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு அர்மேகதான் யுத்தத்துல இயேசு வருகிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் கர்த்தருடைய நாள் அப்படின்னு இருக்கு அப்பதான் வானங்கள் மடமடம் அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகி போம் ஏன்னா அந்த யுத்தத்தின் முடிவில் பூமி அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ஆயுட அரசாட்சி நடக்கும் அதாவது நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இதே பூமியில் வந்து பலுகி பெருகின மாதிரி பூமியானது எரிக்கப்பட்டு மீண்டும் இதே பூமியில் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி நடக்கும் அப்போது இது எல்லாமே எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா பகிரங்க வருகையை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குறேன் வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன் அப்போ இங்கே கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள்னு சொல்லும்பொழுது நாம் எல்லாம் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும் திருடன் வருகிற விதமாக வரும்னா ரகசிய வருகையை பற்றி சொல்கிறோம் ரகசிய வருகையை பற்றி சொல்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் பகிரங்க வருகை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா கர்த்தருடைய நாள் என்பது வெளிப்படுத்தல் பதினாறு பதினஞ்சில் தான் இருக்குது பதினாறில் தான் யுத்தம் வெளிப்ப த புஸ்தகத்தில் அன்னைக்கு தான் வானங்கள் மடவணர்கள் அகன்று போகும்னு இருக்குது எரிந்து போகும்னு இருக்குது அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை மிக சமீபம் அப்படின்னு அர்த்தம் அந்த நாள் மிக சமீபம் அருமேகதான் யுத்தம் மிக சமீபம் அதை ஒட்டி ஒரு நியாய தீர்ப்பு அதற்கு பிறகு வரக்கூடியதான ஆயுடவர் அரசாட்சி எல்லாம் இருக்கிறது என்று அர்த்தம் சரி இவ்வளவு நடக்குதே நாம விசுவாசிக்கிறது என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்ன இதெல்லாம் விசுவாசிக்கிறோம் எதுக்கு காத்திருக்கிறோம்னா பகிரங்க வருகைக்கு காத்தில அதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு கொள்ளப்படுதலுக்கு காத்திருக்கிறோம் அதை தான் பைபிள் சொல்லுது நாம் அதற்காக காத்திருக்கிற ஜனங்கள் நாம் பகிரங்க வருகை உபத்திரவ காலத்துக்குள்ள போய் தான் இதுக்கு வரணுமா அப்படின்னா நாம் அதற்கு காத்திருக்கிற ஜனங்கள் அல்ல அப்ப இவ்வளவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கேன் எங்கேயாவது இந்த ஓசியாவில் அடுத்து இந்த யோவெல்ல இந்த டைம் லைனில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தியோ கிறிஸ்து வந்து சபையை கூட்டிட்டு போகிறத பத்தியோ இருக்குதா அப்படின்னும் போது ஆச்சரியப்படுற விதம் என்னன்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறத விட மிக தெளிவாக வெளிப்படையா ஆண்டவர் இதுக்கு நடுவில் சபை பற்றி பத்தி வாசிங்க யோவியல் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் யோவியல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க பதினாறு கூட்டுங்கள் ஜனத்தை கூட்டுங்கள் நல்லது வசனத்தை அண்ட்லைன் பண்ணிக்கோங்க மிக தெளிவாக இருக்கு ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்த சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் மணவாளன் தன் அறை மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களா புறப்படுவார்களாக நல்லா கவனிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடியிலிருந்து தானியல் புஸ்தகத்திலிருந்து மணவாளன் மணவாட்டிங்கிற கான்செப்டே வராது இங்குமே வராது மனவாளன் மனவாட்டிங்கிற கான்செப்ட் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் உள்ளதான தொடர்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் மனவாட்டி மனவாளனுக்கு சம்பந்தமே இல்ல மனவாளன் எழுதும் போது தெளிவா எழுதுகிறார் பதினோரா வசனத்தில் உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கண்ணிகையாக ஒப்படைக்கும்படி மனவாளன் மனவாட்டி பத்தி புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது ஆவியும் மனவாட்டியும் என்பார்களாக

வசனம் சொல்லுது அங்கே கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது இன்னும் நாள் தான் இருக்குது இருக்குது அதுக்கு நடுவுலையே மணவாளன் வந்து மனவாட்டியை அழைத்துக் கொண்டு யோவேல் ஒன்று ரெண்டு பதினாறில் தெளிவா சொல்லியிருக்கு இதை விட சபை எடுத்துக்கொள்ளப்படுத போகிறது வருகை வரப்போது சபை போக போகுங்கிறதுக்கு தெளிவான விளக்கமான வசனம் தேவையே இல்லை ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார் இப்போ அந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு இந்த யுத்தத்தின் முடிவில் தான் இந்த ஒரு பலத்த ஜாதி யூரோப்பியன் யூனியன் எழும்படும் அதுக்கு நடுவில் கத்தருடைய நாள் சமீபம் அதுக்கு நடுவில் மணவாளன் தன் மனவாட்டியை வந்து கூட்டிட்டு போவார்னு வசனம் சொல்லுது இப்போ நாம் அந்த மிக முக்கியமான காலகட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரேவேலர் திரும்பி வந்துட்டாங்க எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது ஆசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படுகிறது காற்றை பின்தொடர்கிற காலம் வந்துடுச்சு இப்போது பெரிய பலத்த ஜாதி எழும்புகிற இடம் வந்துடுச்சு அதுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு நடுவில் தான் மனவாளன் வந்து மனவாட்டியை கூட்டிகிட்டு போகணும் இப்போது நாம் இவ்வளோ அடையாளங்களையும் எதுக்கு பார்த்தோம்னா இதுக்கு நடுவில் கத்தருடைய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கப் போகுது நாம் ஆயத்தமாக இருக்கிறோமாங்கிறது தான் இதுக்கான ஒரே கேள்வி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் எதுக்கு வந்திருக்கிறோம் ஓ அடையாளம்லாம் நடக்குது ஆமாம் எங்கள் வேதம் நல்ல வேதம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதெல்லாம் வெறும் அடையாளத்தை பார்த்துட்டு விட்டுறக்கூடாது இஸ்ரவேலர்கள் வானத்தில் நட்சத்திரத்தை காண்டாங்கன்னு வானசாஸ்திரிகள் வந்து சொன்னாங்க ஏறோது வசனத்தை ஆராய்ந்து பார்த்தாரு வானசாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க போயிட்டாங்க ஏறுவது போல எருசலேம் நகரத்தார் போல இன்றைக்கும் அதே தான் சர்ச்சில் ஒரு கூட்டம் இருக்குது அடையாளத்தை பார்க்குது விசுவாசிக்குது வசனத்தை ஆராய்ந்து பார்க்குது ஆனால் ஏசுவை பார்க்க போவோமா தெரியாது ஒரு கூட்டம் போகவே இல்லை அதே மாதிரி தான் இன்னைக்கும் இப்போ நாம எல்லாம் எதிர்க்கு கொரோனாக்கு பிறகு கூட்டப்பட்டிருக்கிறோம் அந்த பதினாறு சொல்லுது ஜனத்தை கூட்டுங்கள் திருப்பி வாசிங்க ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்த எதுக்காக ஜனம் கூடி இருக்கே ஜனத்தை எதுக்கு கூட்டியிருக்கிறோம் சர்ச்சை எதுக்கு கூடி இருக்கே சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு சபை வேற எதற்காகவும் கூடி வருகிற இடம் கிடையாது ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் மனுஷகுமாரன் பரிசுத்தம் உள்ளவர் அவரை பார்க்கிற மனவாட்டியும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ராஜாவை பார்க்க போகிற எஸ்தர் பனிரெண்டு மாசமும் சுத்திகரிக்கப்பட்டால் என்று வேதம் சொல்லுது அதே மாதிரி சபை பனிரெண்டு மாசமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அந்த ராஜாவுக்கு ஏற்ற சபையாய் மாறணும் இந்த டெக்னாலஜி இப்போ நீங்க பாத்தீங்க டெக்னாலஜி பத்தி இருக்கு வார் பத்தி இருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடியதான ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் பத்தி இருக்கு இவ்வளவும் இந்த காலத்தில் நடக்குது நாம சொல்லக்கூடிய அறிவியல் வளர்ச்சி சேட்டிலைட் நீங்க சொல்லக்கூடியதான எல்லா காலத்துல தான் இந்த வேத வசனமும் நிறைவேறிகிட்டு இருக்கு இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு சாட்டிலைட்டை வச்சுக்கிட்டு சிலருக்கலாம் உடனே ஓ இதெல்லாம் பயங்கரமா சயின்ஸ் வளர்ந்த காலங்க இந்த காலத்துல போய் பைபிளை பேசிக்கிட்டு இந்த காலத்துல போய் அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஓ அதெல்லாம் இல்ல அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் சரீர நோய் மட்டும் கிடையாது ஆத்ம நோய் இந்த டெக்னாலஜியெல்லாம் வச்சுக்கிட்டு வசனம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவும் வசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறது ஆண்டவர் சொன்ன வசனத்தை நிறைவேற்றுது இதுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்க போகுது இந்த சம்பவிக்கிற வருகையில் நான் பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பேசிக்கா அந்த வசனம் சொல்லுது ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் சபை பரிசுத்தத்துக்காக கூடி வருகிற இடம் இன்னைக்கு சபையை மாற்றிட்டோம் சபை ஆசீர்வாதத்துக்கு கூடுகிற இடம் சர்ச் வந்து பிளஸ்ஸிங் சென்டர் சபை ஒரு டெலிவரன்ஸ் சென்டர் சபை ஹீலிங் சென்டர் இன்னைக்கு சபை அப்படி தான் இருக்குது சர்ச்சை எடுத்துக்கிட்டால் ஒன்று ஹீலிங் சென்டராக இருக்கு இல்லை டெலிவரன்ஸ் சென்டராக இருக்கு இல்லைனா பிளஸ்ஸிங் சென்டராக இருக்குது இல்லைனா ஒர்ஷிப் சென்டராக இருக்கு இது இது அப்போ சர்ச்சில் இதெல்லாம் கிடையாதான் சர்ச் என்ன தெரியுமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர் சபை மறுரூமாகிற இடம் இந்த மறுரூபம் ஆகும்போது டெலிவரன்ஸ் தானா நடக்கும் ஹீலிங் தானா நடக்கும் பிளஸ்ஸிங் தானா வரும் நீங்கள் அதெல்லாம் தேடி தனியாக பிரசங்கம் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லை உண்மையை பற்றி சபையில் பேசுங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் அவ்வளோதான் விசுவாசத்தை பற்றி பேசுங்க மனுஷகுமாரனை விசுவாசித்தால் விடுதலை தானாய் வரும் பரிசுத்த ஆவியை பற்றி பேசுங்க பரிசுத்தம் தானாய் வரும் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி இந்த கடைசி காலத்தில் பிசாசு ஒரு நூதனமான உபதேசத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து சபையை உலகத்துக்கு நேராக திருப்பிக்கிட்டு இருக்கிறான் சபையை பிளஸ்ஸிங் சென்டராக மாற்றிக்கிட்டு இருக்கிறான் அதுதான் உங்களுக்கும் நல்லா தெரியுது திருப்பியும் சொல்கிறேன் உங்களை விட இயேசுவை விசுவாசிக்காத உலகத்தான் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கிறான் பெரிய வீடு வச்சிருக்கிறான் கார் வச்சிருக்கிறான் நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதத்தை அவன் வச்சிருக்கான் ஆனால் அவங்ககிட்ட இல்லாத ஒரே ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்ககிட்டையும் எங்கிட்டையும் இருக்கிறார் இதுதான் மெய்யான ஆசீர்வாதம் வீடு உண்மையான ஆசீர்வாதம் இல்லை அது நீடு தேவை வாகனம் உண்மையான ஆசீர்வாதம் இல்ல அது நீடு தேவை எல்லாமே தேவை ஆனா ஆசீர்வாதம் எது தெரியுமா மனவாழ் கூட மனவாட்டி புறப்பட்டு நித்திய நித்திய அவரோடு கூட இருக்க போகுது அதுதான் வந்திருக்கலாம் கஷ்டத்தில் வந்திருக்கலாம் எதிர்காலத்தை நல்லா ஃபியூச்சர் அமைச்சிக்கலாம்னு வந்திருக்கலாம் எதுக்கு வேணால் நீங்க வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவர் வனாந்திரத்தில் நயங்காட்டி அழைக்கிற தேவன் எதை கொடுத்தா நீங்க வருவீங்கன்னு அவருக்கு தெரியும் இப்படியெல்லாம் காட்டி உங்களை கூட்டிட்டு வந்து இங்கிருந்து கூட்டு கூப்பிட்டு தான் நினைச்சிருப்பாரு ஏன்னா அங்கிருந்தா நீங்க வரமாட்டீங்கன்னு அவருக்கு தெரியும் இல்ல இருந்தால் அவங்கள போக விட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் யோசேப்பு கூடவே இருந்தா எகிப்துக்கு பிரதமராக மாறவே முடியாது அவன் எருசலேம்ல இருந்தா தானியல் வந்து இங்க கவர்னரா மாற முடியாது சில நேரத்துல பிரித்து கொண்டு வந்து உங்களை உயர்த்ததுக்கு கத்தர் கொண்டாந்து இருப்பாரு ஏன்னா அங்கிருந்தா அவங்களை ஆக்க விட மாட்டான் அவன் அதில் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா அங்க நான் எத்தனையோ பேட்ட சாட்சி கேட்டுருக்கேன் அங்கேருந்து ரட்சிக்கப்படாதவர்கள் இங்க வந்து தான் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் அங்கே இயேசுவை அறியாதவர்கள் இங்கே வந்து இயேசுவை அறிஞ்சிரு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு சாட்சி சொன்னாங்க நான் சொல்லிட்டு முடிச்சுறேன் கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு முடிச்சுடுறேன் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க என்னென்னா இந்த நிலாவுக்கு மூணு பேர் போனாங்கல்ல நீலாம் ஸ்ட்ராங் யூரிக் கார் நிலம் போனாங்கல்ல அதில் போயிட்டு வந்த ஒருத்தர் சொன்னாராம் இருந்து பூமியை பார்த்தாராம் பூமி அந்த இடத்துல தொங்குச்சான் இப்போ நிலாவை நம்ம பார்க்குற மாதிரியே பூமி இருக்குது பார்த்தோடனே அவருக்கு ஒன்று தோணுச்சான் இந்த தொங்குற பூமியில் தானே நான் இருக்கிறேன் இத்தனை வருஷம் அந்த இடத்துல தொங்குதே அவர் அங்கே தான் ரச்சிக்கப்பட்டார் அந்த இடத்துல தான் அவருக்கு ஆண்டவரை பற்றின அறிவு வந்துச்சு அவர் கீழே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதாவது பூமிக்கு வந்துட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சொன்னார் ஆண்டவர் என்னை ரட்சிப்பதற்காகவே அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அவர் ரட்சிப்பு எவ்வளோ காஸ்ட்லி பாருங்க நம்ம ஒரு சிலர்லாம் ஒரு ட்ராக்லேயே ரச்சிக்கப்பட்டுருவோம் பத்து பிசா ட்ராக்ஸ்லேயே என்ன செஞ்சுருவோம் ரசிக்கப்பட்டுரும் ஒரு சிலர் அது கூட இல்லை யாராவது சொன்னோம் சுவிசன் சொன்னவனே ரசிக்கப்பட்டுவாங்க சிலர்லாம் காற்றுல கேட்கறதுலேயே ரச்சிக்கப்பட்டுருவாங்க இவரை அங்கே கூட்டிகிட்டு போனால் தான் அவர் ரசிக்கப்படுவார் இங்கே இருக்கிற வரைக்கும் அவர் ரசிக்கப்பட மாட்டார்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு அது எவ்வளோ பேரை எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை அந்த ஆத்மா அதை விட அவருக்கு முக்கியம் நீங்கள் அந்த மாதிரி தான் அதுதான் சொல்ல வந்தேன் உங்களை அங்கே இருந்தால் ரசிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும் பல நேரத்தில் சொந்தக்காரரை நம்மளை ரசிக்கப்படவே விடமாட்டான் என்ன நம்ம சாதி சனத்தை விட்டு போகிறேன் நீ நம்ம பழக்க வழக்க கூட்டு போகிற இப்படி தனியாக பிரித்து வந்து வனாந்தரத்தில் உட்கார வச்சா தான் தேவனை பற்றின அறிவு நமக்கு வரும்னு ஆண்டவருக்கு தெரியும் உங்களை கத்தர் இங்கே கூட்டிகிட்டு வந்ததற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு உங்களை இங்கே இருந்து ஆசிர்வதிச்சு உங்களை ஊரில் நாகர்கோவில்லையோ திருநெல்வேலியிலோ சென்னையிலையோ வேலூர்லேயோ வீடு வாங்க கூட்டிகிட்டு வரல அதுக்கு கத்த நினச்சிருந்தா அங்கே வச்சு அதை கொடுத்துருப்பாரு அவருக்கு அதுதான் கொடுக்கணுன்னா அதை வச்சு அங்கே கொடுக்காது ரொம்ப ஈஸி அவருக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வீடே வாங்கலையா எல்லாருமே ஓமானில் வந்தால் வாங்கிட்டுருக்காங்களே உங்களை விட பெரிய வீடு தான் கட்டியிருக்காங்களே அங்கே அங்கே இருக்கிறவங்களே கட்டுறாங்கல்ல தேவன் நினச்சி தான் உங்களுக்கு அங்கே வச்சு ஆசீர்வா வச்சுருப்பாரு ஆனால் அங்கே வச்சு உங்களுக்கு வீடு கொடுக்க அவரால் முடியும் ஆனால் உங்கள் ஆத்மாவை ரசிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே வந்தால் தான் முடியும் அநேகரை அப்படி அப்படித்தான் கூட்டு வந்திருக்கிறாரு இப்போ புரிஞ்சுக்கோங்க நான் இங்கே வந்து பணக்காரனாக வரவில்லை குடும்பத்தை காப்பாற்றி தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணத்துக்கு அதெல்லாம் செய்வார் தனியாக சிலர்லாம் பொறுப்பை மேலே வச்சுக்கிட்டு அவங்கதான் இந்தியாவே காப்பாற்றுற மாதிரி ஃபீல்ல இருப்பாங்க சார் நீங்க அதுக்காக இங்க வரல உங்க ஆத்மா பாதாளத்துக்கு போயிரும் அதை தப்புவிக்கிறதுக்காக கத்தர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறார் அதை இங்கே வச்சு கத்தர் செய்வார் வெகு சீக்கரத்தில் மனுஷகுமாரன் வரப்போகிறார் மனவாட்டி ஆயத்தப்பட்டு அவரோடு கூட போக வேண்டியது அவசியம் அல்லே இனி காலம் செல்லாது வாசப்படியில் நிற்கிற ஆண்டவர் எந்த நேரமும் உள்ளே வருவார் ஒரே நிமிஷம் ஒரு இமை பொழுது கதவு மூடப்படும் அழைச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பார் கத்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் நாம் இன்னொரு மிக முக்கியமான காரியத்தோடு சந்திக்க போகிறோம் நாம் எழுந்திரிக்கலாமா நம்ம ஜோ பண்ணுவோம் நான் சொன்ன நேரத்துக்கு முடிச்சிட்டேன் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு நான் ஜோம் பண்ணி முடிச்சுருவேன் எல்லாம் கண்களை மூடுவோம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் சபை பரிசுத்தப்படுவதற்கான ஒரு இடம் மணவாளன் சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறதுக்கு தான் சர்ச் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவையோடு எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் நம்மளை தருத்தத்தில் இருக்கணும்னு விரும்பலை ஆனால் கர்த்தர் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார் கர்த்தர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமா அவர் வானத்தின் பலகனியை திறந்தார்னா எத் அஞ்சரை லட்சம் பேர் புருஷர் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னே தெரில அத்தனை பேருக்கு நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் சாப்பாடு போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்தில் வனாந்தரத்தில் ஐயாயிரம் புருஷருக்கு சாப்பாடு போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் ஒரு குடும்பத்தை காப்பாற்றதுக்காக ஓமேன கூட்டு வந்திருப்பார் இல்லை இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய மகா பெரிய திட்டம் இருக்கிறது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார் அதில் ஒன்று நாம் அவரை தரிசிக்க போகிறோம் அவரை பார்க்க போகிறோம் அவரோடு கூட பறந்து போக போகிறோம் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழப்போகிறோம் காலம் சமீபம் ஆயிடுச்சு வாசலில் நிற்கிற மனவாளன் எப்போ வேணாலும் உள்ளே வருவார் அவரை சந்திப்பதற்கான ஆயத்தம் உங்களுக்கு இருக்கா ஏழு தாதிமார் ஒரு எஸ்தரை ரெடி பண்ணாங்க ஒரு நாள் ராத்திரி ராஜாவை சந்திப்பதற்கு அதே மாதிரி தான் நம்முடைய ராஜா வரப்போகிறார் ஒரே நிமிஷம் ஒரு இமை பொழுது அவரை சந்திக்க போகிறோம் அதுக்கு ஆண்டவர் ஏழு சபைக்கான உபதேசங்களை வைத்து உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பன்னெண்டு மாசமும் எஸ்தர் ஆயத்தப்படுத்த மாதிரி இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் எப்ப வருவார் ராஜான்னு தெரியாது எஸ்தரை கூப்பிடுவாங்கன்னு தெரியாது கூப்பிட்ட உடனே போகணும் எஸ்தர் சொல்லி இருக்கிறார் அதே மாதிரிதான் கத்தருடைய சத்தம் கேட்ட உடனே போயிடணும் நீங்க யாரு என்ன படிப்பு என்ன சம்பாரிச்சிங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க ஊரில் உங்களுடைய மதிப்பு என்ன உங்கள் முற்பிதாக்கள் எப்படிப்பட்டவங்க இதெல்லாம் பரலோகத்துக்கு தேவையில்லை பரலோகத்துக்கு தேவை உங்கள் உள்ளான மனுஷன் யார் உள்ளே எப்படி இருக்கிறோம் திருப்பி திருப்பி ஆண்டவர் மோசை கிட்ட சொல்வார் பழிபிடத்தில் ஏறும்போது நிர்வாணம் காணாதபடி உள் உண்ணான வஸ்திரத்தை தரித்துக்கொள் ஒப்பு கொடுப்போம்மா தெய்வ சமூகத்தில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இந்த இயேசு இன்னைக்கு வரும்போது அவரை சந்திக்கிற இடத்துல நான் இருக்கிறேனா அவரை சந்திக்கிற பறந்து போகிற அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு உங்களை எல்லாரும் நம்பிடலாம் உங்கள் பாஸ்டர் நம்பலாம் சபை நம்பலாம் கணவன் நம்பலாம் மனைவி நம்பலாம் பெற்றோர் நம்பலாம் உங்களுக்கு வேலை கொடுத்தவங்க நம்பலாம் ஆனால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும் உங்க உள்ளான மனுஷன் யாரு உங்க சிந்தனை என்ன எவ்வளவு ஆயிருக்கு யார் யாருக்கு என்னென்ன தீங்கு செஞ்சிட்டு இருக்கிறோம் என்ன நினைக்கிறோம் யார் மேல பொறாமப்படுறோம் எங்க கோவப்படுறோம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் அவரை ஏமாத்தவே முடியாது ஒப்பு கொடுப்போமா இன்னைக்கு அவர் வரும்பொழுது நானும் என் வீட்டாரும் அவரை சந்திக்கிற இடத்தில் காணப்பட வேண்டும் அந்த இமைப்பொழுத நான் விட்டுட்டேன்னா அதற்கு அப்புறம் என் நிலைமை ரொம்ப கவலைக்கிடும் அதுக்குத்தான் ரெண்டாயிரம் வருஷமாக சர்ச்சை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கார் கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் ஒப்பு கொடுப்போமா இன்னைக்கு கத்தர் என்னை சுத்திகரிக்கணும் மனவாளனை சந்திக்கிற மனவாட்டியை நான் மாறணும் அவரை சந்திக்கிற நிமிஷத்தை நான் தவற விற்றக்கூடாது அப்படி தீர்மானம் வைக்கிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நீர் வரும்பொழுது உங்க சந்திக்கிற இடத்தில் நானும் என் வீட்டாரும் இருக்க வேண்டும் ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் நீர் வரும்பொழுதும் சந்திக்கிற கூட்டத்தில் இங்க இருக்கிற அத்தனை பேரும் இந்த ஹால் நிரம்பி இருக்குப்பா இந்த நிரம்பி இருக்கிற ஹால் அப்படியே வருகையிலும் காணப்படணும் ஆண்டவரே இத்தனை நாள் உங்களை சேவிச்சிட்டு நாங்கள் அந்த நாள்ல இல்லாம போயிடக்கூடாது ஆண்டவரே கிருப பாராட்டு எங்கள் நீதியின் நிமித்தம் நாங்கள் கேட்கலாண்டவரே உங்க கிருபையின் நிமித்தம் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் இருக்கிற இந்த திரள் கூட்டம் அப்படியே நம்முடைய வருகையிலும் காணப்பட கிருவை பாராட்டும் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் பலவீனங்களில் நம்முடைய பலன் பூரணமாக விளங்கட்டும் மாண்டவரை வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருபை தாரும் வந்த ஜனங்கள் சுகபத்திரமாக வீடு போய் சேர கிருபை தாங்க நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த பிள்ளைக்காக செபிக்கிறோம் எல்லாம் கரங்களை அந்த பிள்ளைக்கு நேராக உயர்த்தி கர்த்தர் இப்பொழுது ஒரு பூரண விடுதலையை சுகத்தை இந்த கூட்டம் முடியும் போது அந்த பிள்ளைக்கு ஒன்றுமில்லை நன்றாய் இருக்கிறது என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக தேவனாகிய கத்தருடைய வல்லமை இறங்கும்படி பிள்ளையை கத்தர் ஆசிர்வதிக்கும்படி எப்பொழுதுமே பிள்ளையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் அவர் அவர் இந்த பிள்ளையின் சத்தத்தின் கத்தர் ஆசீர்வதித்து எங்கள் பிள்ளை பூரண சுகத்தோடு நாளைக்கு திரும்ப போற தயவுக்காக புது ஜீவனை எங்கள் பிள்ளைக்குள்ள தந்த நீரை ஆசீர்வதிக்கப் போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தாய் தகவலோடைய இருதயத்தை குளிர பண்ணுங்கப்பா உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது ஆண்டவரே மகிமை மூடுவதாக எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்